ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் கிரில்டு சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான டிஷ் கூட. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், ஷார்ட் பிரேக் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். நல்ல ஹெல்த்தியானதும். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு சின்ன கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒன்று சின்னது அதுவும் பொடியாக நறுக்கிறது, தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அப்புறம் வெண்ணெய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி நான் பிஸ்ஸா சாஸ் யூஸ் பண்ணுறேன், அது உங்கள்கிட்ட இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, இதாவது பூண்டு விழுது, கார்லிக் பேஸ்ட்டு, அதில் ஆரிகானோவும் போட்டிருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு சீஸ் ஸ்லைஸ், ஒன்று ரெண்டு தேவைக்கேற்ப, எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இன்றைக்கி பிஸ்ஸா மிக்ஸ் சீசனிங் வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரௌன் ப்ரெட் ஸ்லைசஸ் 4 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், அது மூணுத்தையும் போட்டு, உங்களுக்கு வேறு காய்கறிகள் வேணால் கூட போட்டுக்கலாம், கலர் கேப்சிகம் இல்லை ஸ்வீட் கார்ன் அது கூட போட்டுக்கலாம், எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பிஸ்ஸா சாஸ் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அது இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்ஸா சாஸ் விடுறதுனால நல்லா பிஸ்ஸாவோட வாசனை வரும் உங்களுக்கு, சாண்ட்விச் பிஸ்ஸா சாண்ட்விச்னு கூட சொல்லலாம். அது நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் பட்டர் தடவிக்கலாம். பட்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் தடவிட்டு, இது வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கிது ரெடிமேடாக, கார்லிக் பேஸ்ட்டு வித் ஆரிகானோன்னு. ஆரிகானோ ஒரு இட்டாலியன் ஹெர்ப் இது, நான் அதை தடவிறேன். அதுவும் தடவி நல்ல வாசனை கொடுக்கும். அது உங்களுக்கு இது இல்லைன்னா வெறும் பட்டரை கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. அதுவும் கொஞ்சம் மேலே தடவி விட்டுட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாண்ட்விச்சுக்கு. நம்ம நறுக்கி பொடியாக நறுக்கின காய்கறிகளை அது மேலே போட்டுடணும். காய்கறிகள் பொடியாக நறுக்கினா நல்லா அது சேர்ந்து வரும் சாண்ட்விச் கூட. பெருசு பெருசாக நறுக்கினீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ காய்கறிகளை நல்லா போட்டுட்டு நான் அந்த பிஸ்ஸா சீசனிங் கிடைக்கிது அதுவும் ரெடிமேடாக, அதை கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். அப்போ உங்களுக்கு நல்லா அந்த வாசனை வரும், பிஸ்ஸாவோட வாசனை வரும். அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். ஸ்லைஸ் இல்லை, கியூப் மாதிரி இருக்குன்னா அதை கூட துருவி போட்டுக்கலாம். சீஸ் வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு அந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் பட்டர் தடவணும். பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். அது வேண்டாட்டா உங்களுக்கு போட வேண்டாம், உங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லைன்னா போட வேண்டாம். நம்ம இதை இப்போ க்ரில் பண்ணலாம். சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியாச்சு, சூடாக்கியாச்சு. அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி இந்த ரெண்டு சாண்ட்விட்சை அதில் வச்சு க்ரில் பண்ண போகிறோம். உங்கள் சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா தவாவில் சாதா தோசைக்கல்லில் கூட நல்ல லோ ஃப்ளேமில் கொஞ்சம் சூடாக்கிட்டு இதை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு பண்ணிக்கலாம். சாதா தவாலையும் நல்லா வரும். இப்போ க்ரில் ஆயாச்சு, சாண்ட்விச்சை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்ல சுவையான க்ரில்டு சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது நல்லா ஆற விட்டுட்டு பேக் பண்ணுங்கள். சூட்டோடு பேக் பண்ணினீங்கன்னா அதுலேருந்து வர ஆவி வந்து பாக்ஸ்குள்ளேயே இருந்து இந்த சாண்ட்விச் வந்து கொஞ்சம் ஈரமாயிடும். ஏன்னா நல்லா கொஞ்சம் ஆற விட்டு சூடு போன அப்புறமா பாக்ஸ்குள்ளே போட்டு பேக் பண்ணி கொடுங்க. கிரில்டு சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட நல்லா பண்ணலாம் உங்களுக்கு. இப்போது சுவையான கிரில்டு சீஸ் பிஸ்ஸா சாண்ட்விச் தயார். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் இல்லை ஷார்ட் பிரேக் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பசங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.